எனக்கு இது வேணும் எனக்கு இது இஷ்டம் இது என்னுடைய விருப்பம் இந்த விருப்பத்துக்கு நீங்க செவி கொடுங்க ஆண்டு வர அப்படின்னு சொல்லி நம்முடைய மன விருப்பத்தை ஆண்டு இடத்துல நம்ம சொல்ல போகிற பொழுது நாம கொஞ்சம் நியூட்ரலா இருக்கணும் இது ஏன் விருப்பம் ஆனா நீங்க உங்க சித்த என்னவோ அத எனக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்க ஆண்டு சொல்லுங்க என்று சொல்லக்கூடிய மனுஷன் கொஞ்சம் மெச்சூர்டான ஆள் கிறிஸ்துவுக்குள்ள முதிர்ந்த நிலையில் உள்ள ஆள் தான் பவுல் விசுவாசிகளுக்கு எப்படி விசுவாசிகளுக்காக ஒரு ஜெவம் பண்றார் கொலோசியர் நிரும்பு ஒன்னா அந்த அதிகாரத்தில்

சகலவித நற்கிரியும் கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் இங்க ஒரு விசுவாசிக்கு தேவன் அருளி செய்ய வேண்டிய பதில குறித்து பவுல் எழுதல ஒரு விசுவாசி தேவனால பெற்றுக்கொள்ளக்கூடிய பலத்தை குறிச்சு பேசுறார் மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் சித்தம் செய்யறதுக்கு நமக்கு என்ன வேணும் பலம் வேணும் நம்ம பலத்துல தேவ சித்தத்தை செய்ய நம்மளால முடியாது தேவனால பலப்படுத்தப்படுகிற அனுபவம் இல்லாம தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மளால விருப்பத்தை சொல்லி அதுக்கான பதில உண்டமிருந்து கொள்ளணும்னு சொல்லி பவுல் ஜமன்ல விசுவாசிங்க சித்தத்தை அறிகிற அறிவனால அவங்க நிரப்பப்படணும் ஆண்டு ஒரு தங்களுடைய விருப்பத்தை உங்களிடத்தில் சொல்லுகிறவர்களாக அல்ல அவர்களை குறித்த உங்களுடைய சித்தத்தை அவர்கள் அறிகிறவர்களாக இருக்கணும்னு ஒரு அசாதாரணமான ஒரு ப்ரேயர் பட்டிஷன் வைக்கிறார் அப்ப இங்க விசுவாசிக பதில பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற காரியம் இல்ல உங்கள் சித்தத்தை செய்து முடிக்க தேவையான பலனை பெற்றுக்கொள்ளணும் அதுதான் பவுலுடைய இந்த ப்ரேயர் பாயிண்டினுடைய மைய கரு லூயா என்ன பெரிய ஆட்கள்லாம் கொஞ்சம் பெருசா தந்திப்பாங்க அதனாலதான் அவங்க பெரிய ஆளா இருக்கிறாங்க ஹால லு நமக்கு தேவன் ஒரு காரியத்தை செய்வது ஒரு அனுபவம் நம்மை கொண்டு அவர் ஒரு காரியத்தை செய்வது இன்னொரு அனுபவம் ஹாலே ஹாலு என் பதில் கொடுக்கிற பொழுது அவர் எனக்கு ஒரு காரியத்தை செய்கிறார் என்னை கொண்டு அவர் ஒரு காரியத்தை செய்யபடியான வேலையின் பொழுதெல்லாம் உங்களுக்கு பதில் கொடுக்காம உங்களை பலப்படுத்தினார்னா உங்களுக்கு இப்ப ஒன்றும் செய்ய விரும்பல உங்களை கொண்டு எதையோ செய்ய விரும்புற

நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் நீர் சொல்லும் மடி என் கேட்கிறேன் இந்த மாதிரி ஜெபிக்கிறதுக்கு நிறைய முதிர்ச்சி வேணும் கிறிஸ்துக்குள்ள குழந்தைங்களால் எப்படி ஜெபம் பண்ண முடியாது கிறிஸ்துக்குள்ள புருஷ லட்சணம் உள்ளவங்க இந்த மாதிரி ஜெபத்தை செய்வார்கள் செய்யக்கூடிய தைரியம் அவங்களுக்கு தான் உண்டு ஹலோ ஹலோ லூயா எனக்கு நீங்க இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஊக்கத்தோடு பலமர உபவாசம் பண்ணி இரவெல்லாம் கண் விழிச்சு அழுது புரண்டு ஆர்ப்பரிச்சு ஜவம் பண்ணியும் நமக்கு நாம விரும்பின பதில் அவரிடத்திலிருந்து கிடைக்கலனா சுருண்டு போய் படுத்துறவே கூடாது பல முறை ஒரு கதவை திரும்ப திரும்ப தட்டியும் அந்த கதவு எனக்கு திறக்கப்படவில்லை என்றால் அது எனக்கான வாசல் அல்ல அல்ல யாருக்கான வாசல் இல்ல அது எனக்கான வாசல் அல்ல அப்ப நான் எவ்வளவோ ஜோ நான் விரும்புகிற மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் நிகழவில்லை என்றால் நீங்கள நானும் நம்முடைய ஜபத்தையே மாத்திரணும் ஜோ பண்றது எதுக்கு ஒரு மாற்றம் நிகழணும் எதுக்கு ஜோம் பண்றோம் ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் நிகழலைன்னா

விண்ணப்பத்தை கேட்டார் அவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர் அவர் விண்ணப்பத்துக்கு பதில் தருகிறவர் இது எப்ப என் மன விருப்பத்தை அவர் எனக்கு நிறைவேற்றுகிற பொழுது நம்ம வாழ்க்கையில் நாம விரும்பி கேட்ட எத்தனையோ காரியங்கள்ல தேவன் அற்புதம் பண்ணாரா பண்ணினார் நம்ம மன விருப்பத்தின்படி அவர் செஞ்ச சாட்சி நமக்கு உண்டு ஆனா சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல என்னவா ஜோம் பண்ணாலும் நம்ம மன விருப்பத்தை கேட்டாரா கேட்கவே இல்ல எப்படி விண்ணப்பத்தை சொல்ல முடியுமா நம்மளால முடியாதுன்னா என் விருப்பத்தை நிறைவேற்றுகிற பொழுது தேவன் என்னுடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்கிறார் என் விண்ணப்பத்தை கேட்கிறார் ஆனா அவருடைய சித்தம் அப்படின்னு வர்றப்ப அவர் என் விண்ணப்பத்தையே மாத்திறாரு விண்ணப்பத்தை கேட்பதும் விண்ணப்பத்தை கேட்பதும் விண்ணப்பத்தையே மாற்றுவதும் விண்ணப்பத்தையே மாற்றுவதும் நான் எதுக்கு ஜெபம் பண்றேன் எதுக்கு மாற்ற நிகழணுமேன்னு தான் விண்ணப்பம் பண்றேன் அவர் சொல்றாரு இந்த விண்ணப்பம் பண்ணா மாற்றம் என்ன செய்யாது நிகழாது ஆனா என்னுடைய சித்தம் வாழ்க்கையில நிறைவேறணும்னா உன் விண்ணப்பத்தையே மாற்று அவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர் ஒரு சாட்சி இருக்கு இன்னொரு சாட்சி என்ன விண்ணப்பத்தை மாற்ற பவுல் என்ன சொல்வார் விண்ணப்பத்தை கேட்டாருன்னு சொல்லுவாரா விண்ணப்பத்தை மாற்றினார் சொல்வாரா விண்ணப்பத்தை மாற்றினார் விண்ணப்பத்தை கேட்டார்னே எப்ப சொல்லிர முடியும் முள்ளு நீங்கிருந்தா விண்ணப்பத்தை கேட்டார் ஆனா முள்ளு நீங்களே அப்ப என்ன பண்ணிட்டாரு விண்ணப்பத்தை கேட்கல விண்ணப்பத்தை மாற்றியாரு ஹalleluya hallelujah ஆண்டவர் உங்க விண்ணப்பத்தை மாற்றுகிறாரனா

உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறதுனால தான் அவ உங்கள் விண்ணப்பத்தை கேட்காம உங்கள் விண்ணப்பத்தை மாற்றுகிறவராக இருக்கிறார் ஆமேன் ஹால லு ஹால செய்தி விண்ணப்பத்தை கேட்கிறார் என்பதில்லை விண்ணப்பத்தை மாற்றுகிறார் ஆமைன் அலை விண்ணப்பத்தை மாற்றுகிறார் எதை மாற்றுகிறாரு விண்ணப்பத்தை மாற்றுகிறார் விருப்பம் நிறைவேறுகிறப்ப விண்ணப்பத்தை கேட்கிறார் அவருடைய சித்தத்தை நம்ம வாழ்க்கையில் நடப்பிக்கிற பொழுது என்னுடைய பெட்டிஷனே மாறுது இதுவரை நான் எழுதி கொடுத்த அந்த ஜெப கடுதாசியவே நான் என்ன பண்ண மாற்ற